வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோகான் மாடல் கிட்டு, இதில் வந்து வீடியோ வரல, அதான் ஏவிலையும் வரல, ஆர்எஃப்லையும் வரல, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இன்னைக்கு வாங்க பார்ப்போம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது பாட்டம் வியூ. ஸோ ஓல்டு எல்லாமே நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய ஓல்டு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்குவோம், பி ப்ளஸ் செக் பண்ணிக்குவோம். பி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 119 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பைக்கான ஓல்ட்டு, கண்ட்ரோல் ஓல்ட்டு, ஆடியோ ஓல்ட்டு. ஸோ கரெக்டாக வருது. பூஸ்டிங் ஓல்ட்டு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். பக்கா வருது பூஸ்டிங் ஓல்ட்டு. ஸோ ஏவி வரல அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம். ஸோ இந்த இடத்துல ட்ரை ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் ட்ரை ஆகிருந்தாலும் உங்களுக்கு ஏவியில் வந்து படம் வராது. ஸோ ஆர்எஃப்ல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கூட நமக்கு வந்து ஏவியில் படம் வரும், பிரச்சனை இருக்காது. ஸோ இது வந்து ட்ரை ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சால்ட் அடிச்சு விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோடு போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த ஜீனர் டயோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக ஓல்ட் இதில் மூலியமாக நம்ம இன்புட்டாக கொடுக்கும்போது ஏதாவது, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஓல்ட்டு 5 வோல்ட்டு, அதாவது 3.3 வோல்ட் வரும். அந்த 3.3 வோல்ட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த ஜீனர் டயோடு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கு அப்புறம் இதில் ஏசி சிக்னல் மட்டும்தான் வரணும். ஸோ டிசி சிக்னல் வரக்கூடாது அப்படிங்கிறனால இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ 50 வோல்ட்டு 1 மைக்ரோஃபேரட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், C365 இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா. கெப்பாசிட்டர் எப்போவுமே ஏசியை மட்டும்தான் கடத்தும், டிசியை வந்து கடத்தாது. இது வந்து இங்கே இந்த இடத்துல வந்து இந்த கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதிக வோல்ட்டு டிசி வோல்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ஐசியை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ட்ராக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் மாற்றி பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிரும். அப்படி இல்லைன்னா இந்த ஜீனர் டயோடு, இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் ஆகும். ஸோ இல்லைன்னா ட்ரை ஆகிருக்கும், இவ்வளோதான் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சரி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஏவியில் படம் வரல அப்படின்னா ப்ராசஸர்லாம் கம்ப்ளைண்ட்டு. ஸோ ப்ராசஸரில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 39 முடியுங்க, அதாவது 30, 31, 32. ஸோ 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 43, 44 இந்த பின்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் வருதான்னு பாருங்கள், 3.3. ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்ட்டு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ 3.3 வோல்ட்டு இங்கே உங்களுக்கு இதிலேருந்து வரும். ஸோ இந்த வோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.3 இங்கே வருது இல்லைங்களா, இந்த வோல்ட்டு அப்படியே இங்கே வரணும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து உங்களுக்கு 3.3 வந்துச்சு அப்படின்னா, இந்த ஓல்டு 3.3 வந்துச்சு அப்படின்னா, ஸோ வீடியோ சிக்னல் இங்கே ஐசிக்கு வருது. ஸோ அதுக்கு அடுத்த பின்ன செக் பண்ணும்போது உங்களுக்கு 3.3 வரணும். ஸோ வரல அப்படின்னா ப்ராசஸர் ஐசி கம்ப்ளைண்ட், இதை வந்து நம்ம பார்த்து கண்டுபிடிச்ச வேண்டியதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அவுட்புட் வந்து 3.3 வரல. ஸோ ப்ராசஸர் ஐசியை மாற்றிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸருடைய சீரியஸ் பாருங்கள், இதுதான் அந்த சீரியஸு. TDA 9770PS N3A உங்களுக்கு சீரியஸ் வந்து மாறிடும். இந்த 1996 உங்களுக்கு 83, 87 கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் இதே வீடியோ கான் ஐசியை போட்டிங்க அப்படின்னா பக்காவாக மேட்ச் ஆகும். இது ஒரு பழைய கிட்டில் தான் கழட்டி இருக்கும், நம்ம போட்டு இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ப்ராசஸர் ஐசியாக நம்ம மாற்றிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பழைய ஐசி. ஸோ இப்போ மாற்றினோடனே பாருங்கள் நம்ம ஏவியில் படம் பிக்சர் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வராமல் இருந்துச்சு, இப்போ ஏவியில் உங்களுக்கு பிக்சர் ஓடுறது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் கம்ப்ளைண்ட்டு, ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.